KGF3 க்கு வெயிட் பண்ணீங்களா பாகுபலி 3 க்கு KGF3 க்கு தான் இப்போதைக்கு KGF3 க்கு தான் வெயிட் பண்றோம் KGF கங்கிப்பா KGF க்கு காம்போ பாகுபலி 3 தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இல்ல KGF3 ஆ انا KGF3 தான் வெயிட்டிங் ப்ரோ KGF தான் ப்ரோ KGF3 தான் வெயிட் பண்றேன் KGF3 தான் பாகுபலி 3 தான் KGF3 தான் அது எப்படி பாகுபலி 3 தான் KGF3 தான் பாகுபலி எவ்வளோ சாப்பிட்டுச்சிங்க இது நான் KGF தானே போவேன் KGF KGF3 தான் KGF தான் ப்ரோ என்ன ப்ரோ பாகுபலி எல்லாம் போயிடுச்சு அது பொம்மை படம் மாதிரி இருக்கு ப்ரோ ஏதோ டோரா பூஜி பூஜி டோரா KGF மேலாம் வராது ப்ரோ இந்த படம் வருமா வெயிட்டிங் ப்ரோ வெயிட்டிங் அவ்வளோ ஜி அவரை நச்ச சீன் தான் ரொம்ப பிடிச்சிது அவ்வளோ ஹிட்டாக இருக்குது மியூசிக்லாம் எப்படின்னா அதுதான் நான் மெயினாக பாகுபலிலாம் படம் டவுன்லோட் பண்ணி கூட நான் பார்த்துப்பேன் நான் எனக்கு 3 தான் எனக்கு மெயின் KGF3 அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாகுபலி 3 கடைசியில் இவர் செத்துட்டார் அப்படி இப்படின்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் திடீர்னு KGF3ன்னும் போது அப்போ ஒரு மாதிரி ஆகுது இல்லை இப்போ சொல்ல பாகுபலி 3லாம் என்ன இருக்குது அதான் அது வேறு மாதிரி அதுக்கு RRRஏ நல்லா இருந்துச்சு பாகுபலியோட RRR நல்லா இருந்தது ஒரு ஒரு இது ஒரு ஒரு மாதிரி பிரம்மாண்டமான படம் தானே பேன் இந்தியா படம் பிரம்மாண்டமான படம் தான் ஆனால் KGF தான் இதுவும் பிரம்மாண்டமாக தானே இருக்குது அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது பாகுபலிலாம் நான் பார்க்கலண்ணா அவ்வளோவா அது அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்தது எனக்கு இது இது கொஞ்சம் பட்ஜெட் சுமாராக இருக்குது அது ஹை லெவல் பட்ஜெட்டுக்கு அவ்வளோ பெரிய இது தேவையில்லை அதுக்கு நான் பிசாசு 2 இது அதே பார்த்துட்டு போயிடுவேன் பாகுபலிக்கு பார்க்கறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம தங்கல் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் தங்கல் ஃபிலிமுக்கு பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் அது கூட இப்போ எனக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது இந்தியன் ஃபிலிமில் ஃபஸ்ட்டில் வரும் சவுத் சைடில் இருந்து நமக்கு ஒரு பாகுபலி RRR அப்புறம் வந்து KGF வந்து ஃபஸ்ட்டு போயிடுச்சு ஆமாம் பிரம்மாண்டமான படம் தான் லைக் இது நல்ல அது ஒரு ஹிஸ்டாரிக்கலான படம் லைக் இது நல்லா இருக்குது பிரதர் என்னன்னு தெரியல ஒரு நல்ல ஒரு ஜோஷ் கிரியேட் பண்ணிட்டாங்க சொல்லி சொல்லியே இப்போ இது பார்க்க போனால் சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் அது ஆனால் அருமையாக இருக்குது நல்லா இருக்குது இதையும் அதையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது முதல்ல வந்து பாகுபலி நல்லா இருந்துச்சுன்னா ஆனால் இப்போ இது ரொம்ப அருமையாக இருக்குது அதுவும் நல்லதாக இருக்குது KGF3 பாகுபலி 3 ரெண்டுமே கம்பேரிசனே இல்லை ப்ரோ ரெண்டுமே வேறு வேறு அதுவும் பாகுபலி நல்லா தான் இருக்கும் இதுவும் எப்படி சொல்கிறது இப்போ தளபதி ஆனால் ரெண்டுமே பார்ப்போம் அந்த மாதிரி தான் சொல்லணும் பாகுபலி 3 வருவான்னு தெரியல ஆனால் KGF ரொம்ப பிடிச்சிருக்கு 1 பார்த்துட்டு தான் 1 எப்படி என் பையன் ஒரு 50 தடவை பார்த்துருப்பான் அவனுக்காகவே தான் அந்த படத்துக்கு வந்தேன் அது முடிஞ்சிச்சு இல்லை அது வந்தாலும் அது வந்து ஒரு எண்டிங் மாதிரி இருந்தது இதில் தான் வந்து அந்த ப்ரீக்வல் வந்து ஒரு கனெக்டடாக இருக்குது இன்னுமே அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்ஃபில் ஆகல அதனால் இதுதான் அந்த பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் பாகுபலி பார்த்தது கிடையாது பட் யஷ் ஃபேன் நான் நான் எனக்கு காணாத தெரியும் ஸோ யஷ் ஃபஸ்ட்லேருந்தே தெரியும் கண்டிப்பாக பார்ப்போம் இல்லை KGF3 பாகுபலி ரொம்ப பிடிச்ச படம் அதில் அனுஷ்கா எல்லாமே பிடிச்சனால அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு செகண்ட் அதாவது நல்லா இருக்குது ஸோ அதனால் பாகுபலி 3 தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் என்ன பிடிச்சது பாகுபலியில் பிரபாஸோட அந்த ஃபிட் ஃபிசிக்கலி அந்த ஃபிட் அந்த அது ரொம்ப பிடிச்சது அந்த அனுஷ்காவோட மேக்கப் பிடிச்சது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது ஏன்னா அதில் அந்த யாஷ் KGF1 நான் 15 times மேலே பார்த்துட்டேன் ஃபோனில் அதனால KGF3 தான் வெயிட்டிங்க சூப்பராக தான் இருந்துச்சு யாஷ் தமிழ் படம் சூப்பராக நடிச்சிருக்காரு பிரமாகமாக பகங்கா ஆனால் இங்காவும் மாஃபா எகுக்க முக்கியமாக கங்கிவா கையாகும் குகங்க முகிய வைக்கும் வரும் மாஃப் மொக்கங்காம் ப்ரோ பாகுபலி வந்து நம்ம புராண கதைன்னு வச்சிங்களா ப்ரோ இது வந்து இப்போ இருக்க பசங்களோட மைண்டே இதுதான் பசங்க வந்து இந்த மைண்டு தான் கெத்தாக இருக்கணும் எல்லா பசங்களும் இதான் நினைப்பானுங்க இவெல்லாம் பாருங்கள் பாகுபலி இவன் KGF மாதிரி வைப்பேன் சொல்லிட்டு முடிவா இப்படி இப்படி மொத்தமாக வளர்த்து வச்சுருந்தான் அந்த மாதிரி வச்சுருந்தான் ஏன்னா ஒருத்தங்க இப்போ வர்றதுக்கும் அப்போ வர்றதுக்கும் நிறையா இருக்குது ப்ரோ பிரபாஸ்லாம் அவர்லாம் அப்போலேருந்து நிறைய பண்ணார் ஆனால் KGF இப்போ சூப்பராக பண்ணார் அதான் பாகுபலி 3 ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ராஜா கால இதெல்லாம் பார்த்ததோட இது ஒரு டிஃப்ரெண்டாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல அதனால் எனக்கு KGF பாகுபலியை விட இது நல்லா இருக்குல்ல சார் அப்படி சொல்ல முடியாதுல்ல ரெண்டுமே வந்து நல்லா ஓடிட்டு இருந்த படம் இருந்தாலுமே ரெண்டு படத்துக்குமே ஏகர்லேயே ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ஒன்று ஒன்று ஆமாம் கண்டிப்பாக இது வந்து அது வந்து நம்ம செட் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கில் வந்து நல்ல ஹிஸ்ட்ரி ஃபிலிமாக இருக்குது இது வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே
கேஜிஎஃப் 3 முடிக்கிறப்பே சூப்பராக முடிச்சிட்டாங்க படம். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ண முடியும். அவ்வளோதான். பாகுபலி 3 வந்து கேஜிஎஃப்போட நிறைய காசு போட்டுருக்காங்க. இல்லை அதுதான் ஃபிலிம் வந்து காசை பார்க்கக்கூடாது. காசை நீங்கள் பார்த்தாலும் அதை கொடுக்க வேண்டிய டெலிவரி இருக்குது பார்த்தீங்களா, பக்காவாக கொடுக்கணும். இப்போ கேஜிஎஃப் இதை விட கம்மியாக இருந்தாலும் அவருக்கு சேலரி ஏதோ 30 crores தான் சொல்லியிருக்காங்க. மற்ற ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா 70-80 crores 90 crores வாங்குறாங்க. அதை வந்து பார்த்துட்டு இப்போ கம்மியாக கொடுத்தாலும் அதோட குவாலிட்டி இவ்வளோ அழகாக இருக்குது. அது மாதிரி தான் நல்ல நீட்டான குவாலிட்டி கொடுக்கணும். அதான் கமர்ஷியல் A to Z வரைக்கும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கணும், பக்காவாக இருக்கணும் எல்லாமே. இதில் ஒரு சாங் ரெண்டு சாங் தாங்க இருக்குது, அது பக்காவாக இருக்குது. கேட்கும்போது மியூசிக்கு எடிட்டிங், நான் இந்த மாதிரி ஒரு ஃபிலிமை சத்தியமாக இந்திய சினிமாவில் நம்ம பார்க்கவே முடியல. ஃபஸ்ட் டைமாக விட்டு அந்த KGF2 வந்து இவ்வளோ ரீச் ஆகும்னு நானும் எதிர்பார்க்கல. ரிலீஸ் ஆனவுடனே நான் பார்க்கணும்னு நினச்சேன், என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இது 4th time பார்க்குறேன், போர் அடிக்காமல் போகுது. சூப்பராக இருக்குங்க, ஒன்றும் குறையே சொல்ல முடியாது. A to Z வரைக்கும் பக்கா.